அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செஸ்ஸில் நிறையா ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து செக் மேட்டு, ஸ்டேல் மேட் இந்த மாதிரி. அந்த வகையில் என்பசான் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் ரூலாக இருக்குது. நம்ம சேனலோட நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது. நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது ஒரு என்பசானை பார்த்தன ஒரு வீடியோ போட போகிறோம். இதில் நான் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், எந்தெந்த மாதிரி நம்ம ஒயிட் சைடு இருந்து அதை கையாளுறது, பிளாக் சைடு இருந்து எப்படி கையாளுறது, அண்ட் எப்போ என்பசான் ஒர்க் ஆகாது, எப்படி நம்ம வந்து அதை தப்பாக புரிஞ்சுப்போம். இந்த மாதிரி நிறையா கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் முழுசாக வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்டு இது வந்து மற்றவங்களுக்கு பயன்படும்னு நினச்சிங்கன்னா, பிகினர் பிளேயர்ஸ் யாருக்காவது இல்லை செஸ் கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்ததுன்னு நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்பசானை வந்து வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் என்பசான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்பசான்றது வந்து ஃப்ரெஞ்சு வேர்டுங்க. ஸோ ஃப்ரெஞ்சு வேர்டிலேருந்து அதை வந்து நம்ம இங்கிலீஷ் கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை இன்பாசிங் சொல்லி சொல்லுவாங்க. தமிழில் வந்து கடந்து செல்லுதல், அவ்வளோதான். இந்த வேர்டில் வந்து வேறு எதுவும் நீங்கள் லேர்ன் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ரூல் வந்து எங்கே ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஓரலாக சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலாக வச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பான் வந்து இப்போ நம்ம விஆர் ஆன் த ஒயிட் சைடு. இது ஜஸ்ட் இந்த பொசிஷன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்கு தான், ஓகேங்களா? ஸோ இந்த பான் பான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒயிட்டோட பான் வந்து ஃபிஃப்த் ரேங்க் வந்து நம்ம சென்றடையணும், ஓகேங்களா? ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்த் ரேங்க் வந்து ரீச் பண்ணணும், ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பான் எங்கே ரீச் பண்ணணும், ஃபிஃப்த் ரேங்க்கு. இதே பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், பிளாக்காக இருக்கும்போது உங்கள் பான் வந்து ஃபோர்த் ரேங்க்கை ரீச் பண்ணணும். இதுதான் வந்து ரூல், முதல் ரூலு. அப்படி உங்கள் பான் வந்து, ஸோ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து பிளாக்கை வச்சு பேசுகிறேன். நான் இப்போது சும்மா ஃபாஸ்ட்டாக நான் மூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இந்த இடத்துல. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக்கோட பான் எங்கே வந்திருக்கு, ஃபோர்த் ரேங்க் வந்திருக்கா, இதான் ஃபஸ்ட்டு ரூலு. இப்போ இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் ஒயிட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஹீ இஸ் மேக்கிங் G4. ஸோ G4 வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இதில் வந்து என்பசான் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா, ஸோ இப்போ வந்து கடந்து சென்றிருக்கிறாரு. இப்போ இங்கே பான் இருக்குது, ஆனால் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்கு பாருங்கள், கண்ட்ரோலிங் ஸ்கொயர், ஓகேவா? ஒன் ஆஃப் த கண்ட்ரோலிங் ஸ்கொயரை தாண்டி போயிருக்கிறாரு, அதாவது கடந்து சென்றிருக்கிறாரு. அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி போக முடியாதுலாம் கிடையாது, போகலாம். பட் போனால் வந்து உங்கள் ஆப்போனண்ட் வந்து உங்களை இப்படி கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு பேர் தான் என்பசான், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்போஸ் ஒயிட்டு வந்து மாதிரி G4 ஆனதுக்கப்புறம் சம்திங் லைக் கிங்கை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் என்பசான் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, யூ கே நாட் டூ தட், ஓகேங்களா? அது வந்து செகண்ட் லிமிடேஷன். நீங்கள் வந்து ஒரு டைம் அதை வந்து உங்களுக்கு நடக்குதுன்னா, உங்கள் இந்த பொசிஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்பசான் பண்ணலாம். அண்டு இந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து என்பசான் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் G4 புஷ் பண்ணும்போது நம்ம என்பசான் பண்ணாமல் ஃபார்வேர்டில் வந்தோம்னா கிங் இஸ் ஜஸ்ட் இன் டைம் டு கேப்சர் தி பான். ஸோ அப்போ இதில் லாஜிக்கல் மூவ் வந்து நான் வந்து என்பசான் பண்ணுறது எனக்கு நல்லது. ஸோ ஒன்ஸ் வந்து இப்படி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து வேறு த்ரெட்னிங் டு குயின் அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்பசான். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுவேன், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்துருக்கோம். நம்ம இதே வந்து ஒயிட்டுக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ரேண்டம் மூவ்ஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒயிட் பான் வந்து ஃபிஃப்த் ரேங்க் போயாச்சு. இப்போ நம்ம வந்து பிளாக்கோட பான்ஸ் எங்கே இருந்தது, ஃபோர்த் ரேங்க் வந்தது. இப்போ நம்ம ஒயிட்டோட பான் வந்து ஃபிஃப்த் ரேங்கில் இருக்குது. இட் இஸ் கண்ட்ரோலிங் டூ ஸ்கொயர்ஸ், தட் இஸ் D6 அண்ட் F6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பான் டி பானையோ இல்லை எஃப் பானையோ வந்து நம்ம புஷ் பண்ணும்போது தன்னுடைய கண்ட்ரோலிங் ஸ்கொயரில் தாண்டி போகிறாரு, இல்லையா? ஸோ அந்த ரூல், நம்ம என்பசான் ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் கேப்சர் தி பான். சப்போஸ் இந்த கேப்சர் பண்ணுறது எனக்கு லாபகரமாக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அது மாதிரி நீங்கள் ஒன்று கேப்சர் பண்ணலாமா இல்லை கேப்சர் பண்ணக்கூடாதான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், ஓகேவா? இதுதான் வந்து என்பசான். இதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் நான் வந்து இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனில் பிளாக் பான் ஹேஸ் ரீச்டு ஃபோர்த் ரேங்க், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாரு, ஒயிட்டு இந்த மாதிரி பானை புஷ் பண்ணுறாரு C4. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் நம்ம என்பசான் ரூல் புரிஞ்சிருந்தா. அப்போது சி பான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பி பானோட கண்ட்ரோலை தாண்டி போயிருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் கேன் கேப்சர் தி பான், இல்லையா?
ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். இதில் ஒரு எக்ஸெப்ஷன் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், பட் ஐ திங்க் இந்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலான்னு பரவாயில்ல, திரும்ப இன்னொரு டைம் நீங்கள் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷனில் பாருங்கள், இங்கே நம்மளுடைய கான்செப்ட் படி இந்த பிளாக்கோட பான் வந்து ஃபோர்த் ரேங்கில் தான் இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரேங்கில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ தேர்ட் ரேங்கில் இருக்கும்போது என் பசான் வந்து ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்று இதை கேப்சர் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து ஒயிட் வந்து கேப்சர் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் லாஜிக்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் கேப்சர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, பட் நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணலாம் ஜி ஃபோருக்கு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஜி ஃபைவ் ஜி ஃபோர்னு சொல்லி இந்த பானை கனெக்ஷன் பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூ கேன் வின் த பான். ஜஸ்ட்டு வந்து இந்த பொசிஷனில் இருக்கிற ஐடியாவை சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தேர்ட் ரேங்கில் இருக்கிறதுனால ஒயிட் பான் வந்து பாஸ் ஆகும்போது இன் பாஸ் பண்ணும்போது அது என் பாஸ் அதை தாண்டி போகும்போது உங்களால் என் பா என் பாஸ் ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இங்கே அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம பான் வந்து ஃபோர்த் ரேங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், என் பாஸ் ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என் பாஸ் ஆன்றது. ஸோ செஸ்ஸில் நிறையா செஸ்ஸில் வந்து ஸ்பெஷல் ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக் மேட்டு, ஸ்டேல் மேட்டு அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேஸ்லிங் கூட ஸ்பெஷல் ரூல் தான், ஏன்னா நம்ம ரெண்டு பீஸை ஒரே டயத்தில் மூவ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டவுட் வராது, பட் ஸ்டில் டவுட் இருந்ததுன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு டைம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பிகினருக்குன்னு ஐ திங்க் ஒரு 50-60 வீடியோ கிட்ட நான் போட்டிருப்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மொத்தமாக. நீங்கள் வந்து எல்லா பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு முக்கியமாக வந்து என் கேம்ஸ் நிறையா போட்டிருப்பேன் பிகினர்ஸ்க்காக. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அண்டு மற்ற பிகினரோட பிளேலிஸ்ட் வந்து நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ தொடர்ந்து அதை பார்க்கலாம். இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.